வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பிரியாணி. இந்த தக்காளி பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேங்க. பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட மூணு ஸ்பூன் பூண்டு தோல் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தோல் சீவி வச்சுருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட இது மாதிரி கல் வச்சு தட்டி தட்டி சேர்த்தீங்கன்னா இந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே பிரியாணி இலைகள் ரெண்டு போட்டிருக்கிறோம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை அது கூட சேர்க்குறோம். அந்த இஞ்சி பூண்டை நல்லா நம்ம வதக்கி விடுறோம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி விடுறத விட இது மாதிரி நம்ம போட்டு செஞ்சோன்னா நல்ல வாசனை இருக்குங்க. நல்லா வீடெல்லாம் கமகமன் இருக்கும். நீங்கள் கடையில் இஞ்சி பூண்டு வாங்குறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க வாசம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை சேர்க்குறோம். மிளகா கம்மியாக சேர்க்குறேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இதோட. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் அது கூட போடுறோம். இந்த வெங்காயத்தை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுறோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு அதை வதக்கணுங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்க்குறோங்க. இந்த தக்காளி நல்ல கிரேவி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வணக்கி விடுறோங்க எண்ணெயோடு. இப்போ இது கூட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி விடுறோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர லெவலுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விடணுங்க இது எல்லாத்தையுமே. இப்போ நம்ம வதக்கினதில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம அது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அது கூட மூணு ஸ்பூன் கட்டி தயிர் சேர்க்குறோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த தக்காளி கிரேவி கூட இந்த அரிசியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடுறோம்.
இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரை அது கூட சேர்த்துக்கிறோங்க. தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடணுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு அளவாக தண்ணி சேர்க்கணுங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் எவ்வளோ அரிசி ஊற வச்சு சேர்க்குறீங்களோ அது அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம புளிப்பு பார்த்துட்டு இதுக்கு புளிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துருக்குறோம், வெங்காயம், பச்சை மிளகா, இது எல்லாமே சைட்லலாம் சேர்ந்துருக்கும். நம்ம அந்த எண்ணெயோட பிடிச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக கிளறி விடணுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்சப்பறம் நம்ம இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறோங்க. இந்த நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் 1 விசில் வரணுங்க. அதுக்கப்புறம் தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு அதுலேயும் 1 விசில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா தக்காளி பிரியாணி ரெடி. இப்போ இந்த தக்காளி பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்க்குறோங்க. நீங்கள் புதினா இருந்ததுன்னா அதையும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து கிளறி விட்டோன்னா நம்ம சாப்பாடு ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.